இதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ்கேடியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் அண்ட் ஹலோ வியூவர்ஸ், நம்ம ஏஎஸ் கெடியும் நம்ம டீலை என்ன பார்க்குறோம்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமோட மேட்ச் ஷெடியூல். இந்த ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020 மும்பை இந்தியன்ஸ் டீமோட மேட்ச் ஷெடியூல் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோக்களே வந்து சொல்லியிருந்தோம் என்னென்னா, நம்ம வந்து இந்த ஐபிஎலோட ஷெடியூல், இந்த ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020 ஷெடியூல் நம்ம முழுசாக பார்க்க போகிறதா, தனித்தனியாக பார்க்க போகிறோம். 8 டீம் இருக்காங்கன்னா அந்த 8 டீமுக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் ஷெடியூல் பார்த்தோம், அவங்க யார் யார் கூட மோத போகிறாங்கன்றதுக்கான டீடைல்ஸ் மேட்ச் ஷெடியூல் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆர்சிபியோட மேட்ச் ஷெடியூல் பார்த்தோம், அதுக்கப்புறமா எஸ்ஆர்எச்சோட மேட்ச் ஷெடியூல் பார்த்தோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம யாரோட மேட்ச் ஷெடியூல் பார்க்க போகிறோம்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமோட மேட்ச் ஷெடியூல் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா லைட்டாக அனலைஸும் பண்ண போகிறோம், அவங்க எப்படி இந்த வருஷம் ஆட போகிறாங்க, அவங்களோட மேட்ச் ஷெடியூல் அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்றது அனலைஸும் நம்ம வந்து பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். மேட்ச் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்ம அந்த மேட்சுக்காக தான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா 19ஆம் தேதி செப்டம்பர் 7:30 அளவுல சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக அபுதாபியில் வந்து மோதுறாங்க. இந்த மேட்ச் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கும் சரி, சென்னை சூப்பர் கிங்ஸும் சரி. முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் டீம் மேலே பயங்கரமாக ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா போன வருஷம் 4 தடவை சிஎஸ்கே தோக்க வச்சிருக்காங்க, அண்டு ஃபைனலில் சிஎஸ்கே வந்து தோக்க வச்சிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக கம்பேக் கொடுக்கறதுக்காக சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணணும் தான் பார்க்கப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட எப்போ மோதுறாங்கன்னா, சார்ஜாவில் மோதுறாங்க 23 அக்டோபர் 7:30 லெவலில். இது ரெண்டு டீமுக்குமே வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு, ஏன்னா ரெண்டு டீமுமே ஒரு பெஸ்ட்டு டீம், ஐபிஎல்லில் ஒரு பெஸ்ட்டு டீம். அவங்க சார்ஜா மாதிரி ஒரு குட்டி ஸ்டேடியத்தில் மோதும்போது நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார்ஜாவில் ஒரு நிறைய ரன் ஸ்கோரிங் வென்யூ, ஸோ அதனால் அது கொஞ்சம் சாத்தியம் இருக்குது. சிஎஸ்கே ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, மும்பை இந்தியன்ஸ் ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இந்த ரெண்டு மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட மோதுறாங்களே, இது ரெண்டுமே வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான மேட்சாக தான் இருக்க போகுது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் வந்து அபுதாபியில் வந்து 23 செப்டம்பர் 7:30 அளவில் மோதுறாங்க மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக. அடுத்து திருப்பி அபுதாபிலே வந்து 16 அக்டோபர் 7:30 அளவில் மோதுறாங்க. அடுத்து ஆர்சிபி கூட மும்பை இந்தியன்ஸ் வந்து துபாயில் வந்து 28ஆம் தேதி செப்டம்பர் 7:30 அளவில் மோதுறாங்க, அண்ட் அபுதாபியில் 28 அக்டோபர் 7:30 வந்து மோதுறாங்க. அடுத்து வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப்புக்கு எதிராக அபுதாபியில் 1 அக்டோபர் 7:30 அளவில் மோதுறாங்க. அடுத்து துபாயில் வந்து கிங்ஸ் லெவனுக்கு எதிராக 18 அக்டோபர் 7:30 அளவில் மோதுறாங்க, ரெண்டுமே 7:30 அளவு போட்டி. அடுத்து வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக சார்ஜாவில் வந்து 4 அக்டோபர் 3:30 அளவில் வந்து மோதுறாங்க சார்ஜாவில். அதுவும் மும்பை இந்தியன்ஸ் எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீம் கூட மோதுறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் டீம்லேயும் நல்ல ஒரு ரன் ஸ்கோரிங் பேட்டிங் லைனப் இருக்குது, ரெண்டு பேர் பயங்கரமாக ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க, யாருன்னா ஜானி பேஸ்டோ அண்டு டேவிட் வார்னர், ரெண்டு பேருமே நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. சார்ஜா ஒரு குட்டி ஸ்டேடியம், அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டீமும் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் டஃபாக இருக்கும் ரெண்டு டீமுக்குமே. திருப்பியும் சார்ஜாலேயே தான் மோதுறாங்க. ஸோ ரெண்டு மேட்சுமே சார்ஜாவில் நடக்கிறதுனால நல்லா ரன் ஸ்கோரிங் பார்க்கலாம், ரன் ஸ்கோரிங் மேட்சாக பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸுக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கான அந்த ரைவல்ரி மேட்சஸ். ஸோ ரெண்டாவது மும்பை அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து எப்போ மோதுறாங்கன்னா 3 நவம்பர் 7:30 அளவில் வந்து மோதுறாங்க. அடுத்து வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்குள்ள எப்போனா, ராஜஸ்தான் ராயல்ஸு கூட வந்து 6 அக்டோபர் 7:30 அளவில் அபுதாபியில் வந்து மோதுறாங்க மும்பை இந்தியன்ஸ். அண்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக அபுதாபியில் வந்து திருப்பியும் 25 அக்டோபர் 7:30 அளவில் மோதுறாங்க. அடுத்து வந்து மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக மோதுறாங்க அபுதாபியில் 11 அக்டோபர் 7:30 அளவில். அண்டு திருப்பியும் வந்து துபாயில் வந்து 31 அக்டோபர் 3:30 அளவில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக மோதுறாங்க. துபாய் ஒரு பெரிய ஸ்டேடியம், டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக மும்பை மோதுறாங்க. கடைசியாக மும்பை அண்டு டெல்லி கேபிட்டல்ஸ் மோதும் போது அது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கான சாதகன்றது அதிகமாகவே இருக்குது, மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சாதகன்றது அதிகமாகவே இருக்குது. ஸோ ரெண்டாவதாக மோதுற அந்த துபாய் மேட்ச் வந்து கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்பவே சாதகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட மேட்ச் ஷெடியூல். ஆக மொத்தம் மும்பை இந்தியன்ஸுக்கு டஃப்பாக இருக்க போகிற டீம் எப்போவுமே தெரிஞ்ச மாதிரி சிஎஸ்கே தான் இந்த வருஷம் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு பெரும் டஃப்பாக இருக்க போகிறாங்க. மொதல் மேட்ச்சு சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, ஏன்னா பிக்கஸ்ட் ரைவல்ரி வேர்ல்டுலேயே
போன வருஷம் நாலு தடவை தோக்க வச்சிருக்காங்க. கன்ஃபார்மாக சிஎஸ்கே கம்பேக் கொடுத்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரி, அதை விட்டுறோம். நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கான சாத்தியங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு பார்த்தோன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இதுவரையிலும் வந்து ஆட் நம்பர்லேயே வந்து ஐபிஎல் சாம்பியன்ஸ்ன்றது ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தடவை கூட ஈவன் நம்பரில் வந்து ஜெயிச்சதில்லை. ஸோ இந்த தடவை பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகி ஐபிஎல் சாம்பியன்ஸாக ஈவன் நம்பர்லேயும் ஆகி நாங்கள் காட்டுறோம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அது ஒரு ராசின்றது அவங்களுக்கு இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூலுக்கெல்லாம் உட்பட்டு மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ரெண்டு டீமுக்கும் வந்து ஷெட்யூல்லாம் உட்பட்டு ஒரு தனியான ஒரு டீமு. ஏன்னா ரெண்டு டீமோட மேனேஜ்மெண்ட் பிளேயர்ஸும் ஒரு பயங்கரமான பிளேயர்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு ஷெட்யூலை பற்றி அவ்வளோ கவலை இருக்காதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு ஷெட்யூல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அண்ட் இந்த ஷெட்யூல் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே சாதகமாகவே தான் இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு நல்ல ஷெட்யூல் தான் இதில் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் ஐபிஎல் அண்ட் மிடில் ஆஃப் ஐபிஎல்ல நல்லா ஆடினாலே போதும் அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகலாம். பட் எண்ட் ஆஃப் ஐபிஎல்ல வந்துட்டு அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு மூணு மேட்ச் இருக்குன்னா மூணு மேட்சும் ஜெயிக்கணும் அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா ரொம்பவே கஷ்டம்தான். சரி, லாஸ்ட்டு மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும் அந்த மாதிரி அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு கடைசி மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும் அந்த மாதிரி நிலமெல்லாம் வந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை. பட் கடைசியாக வர மேட்சஸ்லாம் அவங்க ஜெயிக்கணுன்ற மாதிரிலாம் ஆகி போச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டம். எல்லா டீமுக்கும் சொல்கிற மாதிரி தான், இவங்க ஸ்டார்டிங் ஆஃப் ஐபிஎல்லேருந்தே ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் ஈஸியாயிரும். ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஷெட்யூல் அண்ட் நம்ம அனலைஸும் பண்ணியாச்சு. மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபையான ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது நிறையவே இருக்குது. பட் எது வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம ஏஸ்கிரிப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஃபேன்ஸ் ஆந்திங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த திரையில் இருக்க வீடியோ முன்னாடி பார்க்காதவங்களா தயவுசெய்து பார்த்துருங்க.